விண்வெளிக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஒரு 97 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் உங்களை விண்வெளியில் சுற்றி வைக்க போகிறாங்க. அதாவது பியாண்ட் த லெவல், இது வரைக்கும் நம்ம ஃப்ளைட்டில் போகிற லெவலையும் தாண்டி நம்ம கொஞ்சம் மேலே போய் விண்வெளியில் நம்மளை வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டிலே இருந்து உங்களை நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க, அங்கேருந்து நீங்கள் பூமியை சுற்றி பார்ப்பீங்க. இதற்கு அவங்க வச்சுருக்கிற நிர்ணயிச்சிருக்கிறதான டிக்கெட் ஃபேர் இருக்குது. எவ்வளோனு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 1,82,50,000 ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு ஆளுக்கு மட்டுமே. இது இப்போது தனியார் பத்திரிகையில் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதுக்கு ஒர 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 4 பேர் பயணிகள், 2 பேர் விமானிகள். இதுக்கான சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கு உங்கள் ஃபோன் கொண்டு போக முடியாது, அதனால் அவங்களே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி உங்களை கொண்டு போய் மேலே கொண்டு போகிறாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் அங்கே போய் பார்த்து எல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா ஒரு சின்ன அட்வென்ச்சர் அவ்வளோதானே ஒழிய, இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் பொருளாதார வீழ்ச்சி இருக்கிற காலகட்டங்களில் எவ்வளோ பேர் மேலே போகிறாங்க, ஒருவேளை டிக்கெட் ஃபேர்லாம் குறையும் மேலே போகிறாங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவானாலும் கூட இது ஒரு வகையில் இது வந்து ஜனங்களுக்கு வந்து ஆபத்தை தான் ஏற்படுத்த போகிறது. நாளைக்கு விண்வெளியில் சுற்றுலாக்கள் பலர் தொடங்கினாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு அது நடக்கிற காரியங்கள்லாம் வேறு. சரி, ஆனால் ஆண்டவர் இதை பற்றி என்ன சொல்கிறார் நமக்கு, அதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூடை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை நான் விழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். காரணம், இந்த பூமியை தான் கர்த்தர் நமக்கு தந்தார், வானத்துக்கு ஏறுற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. அதாவது நமக்குன்னு ஒரு லிமிட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, சமுத்திரத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி நான் சமுத்திரம் வருவேன்னு சொன்னால் அது அநேகருக்கு ஆபத்தாய் முடியும். சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் லிமிட் வச்சிருக்கிறாரு, 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும்னு. அந்த லிமிட்டை தாண்டி நான் 4 மணி நேரம் தான் தூங்குவேன், இன்னும் நான் எக்ஸஸாக வேலை செய்ய போகிறேன்னா உங்கள் உடம்பு பாதிக்கப்படும். இந்த லிமிட்டில் தான் சாப்பிடணும்னு வச்சிருக்கிறாரு, அந்த லிமிட்டை தாண்டி தாங்கும்போது உடம்பு பாதிக்கப்படும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை குறித்து வச்சிருக்கிறார், அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது. மனுஷன் எல்லை தாண்டி போய் கொண்டு இருக்கிறான். ஐயா கேட்டால் இது அறிவியல், நாங்கள் இன்னும் போவோம் இன்னும் போவோம், நீங்கள் போங்கள், உங்களுடைய முடிவு ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும்.